அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த 23-24 ஆண்டு கடந்து 25-24 தலைவராக தேர்ந்தெடுத்ததில் எனக்கு மற்ற மகிழ்ச்சியும் முதலில் ஒன்று ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் எப்பொழுதும் எந்த நேரமும் எங்கிருந்தாலும் வேலை வேறு அலுவலகம் என்று சுற்றிக் கொண்டே இருப்பேன். ஏழு கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவேன், புரியல. சரி வந்த நானும் ஒரு 2-3 மாசம் பாத்துட்டு அதுக்கப்புறமா ஐபிபி சாரே சொன்னாரு, சார் நீங்க வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ரோட்டில பண்ணுங்க, அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவரை கூட ஜெர்னி பண்ண அடுத்த ஆண்டு நம்ம பாஸ்ட் பிரசிடன்ட் கே.ஓ. நாராயணன் சார் அவர் வந்து ஏதாவது இயற்கையின் காரணமாக அந்த ஆண்டு சேலத்தில் பதிவேற்ற எங்கள் மறைந்த ரொட்டேரியன் கருணாசன் அவரையும் இந்த நேரத்தை நினைச்சு பாத்துக்கிறேன். 2 மாசமே அவர் வந்து சர்வீஸ் செஞ்சாரு, இயற்கை சூழ்நிலையில தவறிட்டாரு. அதுக்கடுத்தவங்க என்ன கூட்ட திடீர்னு பயிலாடு என்ன சொன்னாங்க, ஏய் மஞ்சு நீ வந்து வர, வந்து செக்ரட்டரியா இனிய மாலை வணக்கம். கடந்த 23-24 ஆண்டு கடந்து 25-25 ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் மிட்டம் இந்த சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்ததில் எனக்கு மற்ற மகிழ்ச்சியும் முதலில் ஒன்று ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் எப்பொழுதும் எந்த நேரமும் எங்கிருந்தாலும் வேலை வேறு அலுவலகம் என்று சுற்றிக் கொண்டே இருப்பேன். ஏழு மணி நேரம் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவேன், ஏழு நாள் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா வந்து இளைய மகன் மெமரி டே மெமரபிள் டே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஏத்துக்கிட்டு வந்த ஒரு வருஷத்துலயே எனக்கு ஒரு வருஷம் இருந்தேன், எப்படி ஒரு ஹெல்ப்பரா ஒரு சின்ன கம்பெனில போறாங்களோ அப்படி ரோட்டில வந்தேன். வாழ்க்கைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வேலைக்கிழமை என்னடா இது இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, கால்பார ஆடுன்றாங்க கேவல்ன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வந்த நானும் ஒரு 2-3 மாசம் பாத்துட்டு அதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்ல, நீ மீட்டிங் மட்டும் கண்டினியூ வந்து போ,
இந்த வருஷம் வாக்கு போயிருந்தாரு, அந்த வருஷமும் பிரெஞ்சர்ஷிப்ல நாராயண் சார் இருக்கு. உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. மூன்றாவது காரணமாக நான் தொடர்ந்து இந்த ஆண்டு இந்த தலை உண்ட கதனை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம், நான் மூன்றாவது கதை ரோட்டுக்கு என்ன தினமும் அந்த வாழ்த்து போனாலும் பயனுள்ள நிறைய பேர் இருக்கீங்க. என் கழகம் மூலமாக பயணம் பலமே வாய்ப்புகளாக என் வாழ்க்கையில் பயனற்ற மதிப்பட என் மனைவி சுபாஷினி அவர்களுக்கு அவர்களெல்லாம் வந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரோட்டில் நான் என்ன பண்ணாலும் ஒன்பது மணிக்கு போனால் பத்தரைக்கு போனால ஏங்க லேட் ஆச்சு ரோட்டையா சரி சரி மக்களே ரெண்டு கூட போயிருந்தீங்களா அதை எனக்கு கிண்டல் பண்றாங்க. அதே ரோட்டில் போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியமா இந்த சமூகத்தில் ரோட்டுக்கு ப்ரோசம் நிற்போம். தலைவராக Thank you.